ஒரு 10 ரூபாய் இருக்குதுன்னு ஆடாதரா. இந்த வெள்ளையும் சொல்ல என்னைக்கு நிலைச்சு நிக்காது. இது ஏன் நீ லாண்டரியில போட்டினா திருப்பி வாங்க முடியாத நிலைமையில வரமுடியா தங்கமுத்து? ஐ நோ, ஐ ஃபேமிலி செட்டில்டு, ஐ ஃபேமிலி பல்கலைக்கழகம். ஓ அண்ணே, என்னண்ணே சௌக்கியமா? யாரா அவன்? 3 மணியோட ஒருத்த வந்திருக்கா. என் பொண்டாட்டிக்கு முறமாமே அடிக்கடி வந்து போவார். எங்க மாமா? உங்க மாமா? இவரு அடிக்கடி வந்து போவார். எங்கடா உன் மூஞ்சி காட்டு தம்பி. இங்க வா, உன் மூஞ்சி காட்டுறா. இந்த புடிச்சுக்கடா. இவங்க ரெண்டு பேரையும் மாறி மாறி பாரு. எதுக்குண்ணே பாரு? அவரு உண்மை தெரியும். ஆமாண்ணே, ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இல்ல. ஏ கண்ணா, நீ யார பாக்க வந்த? பையனை பாக்க வந்தா? பையனை பாக்க வந்தானா? இவனை பாக்க வரல. இவரை யாரு பாப்பா? உன்னை எவன் பாப்பா? அப்புறம் யார பாக்க வந்த? என் முறப்பண்ண பாக்க வந்த, பையனை பாக்க வந்த. இவங்களை பார்க்காம என்னால இருக்கவே முடியாது. முறப்பொண்ண பாக்க வந்திருக்கான், பையனை பாக்க வந்திருக்கான். மொத்தத்துல உன்ன பாக்க வரல. லேசா நெஞ்சு வலிக்குமே. இப்படி ஒரு முறமாம, இப்படி ஒரு பையன், இப்படி ஒரு குடும்பத்தை வச்சுட்டு நீ சந்தோஷமா இருக்கிற இதுல யூ ஃபேமிலி வெரி செட்டில்டு, யூ ஃபேமிலி ஆல் பல்கலைக்கழகம். ஏய், எப்படா நீங்க ஓவல் கொக்கோ எல்லாம் சாப்பிடுறீங்க? அத சாப்பிடுறதுக்கு வேற எதையாவது சாப்பிடலாம்டா. நீ தண்ணி அப்படிங்க? ஆமா தங்கமுத்து. உங்க அழகுக்கும் உடம்புக்கும் அந்த பாட்டு வைத்திர கட்டிட்டு இப்படி பாடா படுறீங்க. எனக்கு என்ன குறைச்சல்? நான் நல்லா தானே இருக்கேன். நீங்க நல்லா தான் இருக்கீங்க, அழகாத்தான் இருக்கீங்க. அந்த அழகுக்கு அழகு சேர்க்க முடியலையே. என்ன சொல்ற? இப்ப என்ன எடுத்துக்கங்க. நான் வேலை சேர்ந்த கொஞ்ச நாள்ல என் பொண்டாட்டிக்கு 5 பவுல நான் வாங்கி போட்டிருக்கேன். எப்படி? அதெல்லாம் கிளறாதீங்க. பாசி மணி போடுற கழுத்தா இது? ஒரு 10 பவுல நெக்லஸ் போட்டா எப்படி இருக்கும்? மூக்குத்தியா இது? எதையோ ஒட்ட வச்சது மாதிரி இருக்கு. ஒரு 3 பவுல போட்டா எப்படி எடுப்பா இருக்கும்? காதுக்கேத்த கம்மன் இல்லையே, எடுப்புக்கேத்த ஒட்டியான இல்லையே. உனக்கு தெரியுது, அந்த மனுஷனுக்கு தெரிய மாட்டேங்குதே. அவருக்கு எதுக்காக தெரியணுங்கிற? என்ன, அவர் தானே வாங்கி தரணும். நீ ஏன் வாங்கி தருவ? நான் வாங்கி கொடுத்தா தப்பா பேசுவாங்க. நீங்களே வாங்க முடியா? ஒரு ஐடியா இருக்கு. என்ன ஐடியா? இப்ப அண்ணன் இல்லாத நேரத்துல யாராவது ஆம்பளைங்க வந்தா மண்டைக்கு உள்ள போட்டுக்கோங்க. என்ன சொன்ன? அண்ணன் இல்லாத நேரத்துல வைத்தியம் பார்க்க யாராவது வந்தா காசை வாங்கி நீங்க உள்ள போட்டுக்கோன்னு சொல்ல வந்தேன். எந்த வியாதிக்கு என்ன பாட்டுன்னு எனக்கு தெரியாதே. அத பத்தி நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? நான் சொல்லி தரேன், காலை கொடுங்க. கமல கைட்டுற மாட்டியே? ஐயா, நாங்க ஒண்ணு திருட்டு பரம்பரை இல்ல. அப்படி திருடினா கூட கேட்டுதான் திருடுவோம். அப்படின்னா சொல்லு. அவ்வளவுதான். இவ்வளவுதானா? அசத்திடுற. அசத்துங்க. வைத்தியரையா, வைத்தியரையா. அவர் இல்லங்க. என்ன வேணும்? 2 நாளா ஒரே தலைவலி, மாத்திரை வாங்கலான்னு வந்தேன். அப்படி உட்காருங்க, நானே தரேன். ஆமா, அவர் என்ன பாட்டு பாடியில மாத்திரை கொடுப்பாரு? என்ன அப்படி கேட்டீங்க? எனக்கு பாடவும் தெரியும், ஆடவும் தெரியும். ஓ, ஆடலுடன் பாடலோ. நடக்கட்டும், நடக்கட்டும். மனமேயின் ராஜகுமாரா, வளர் காதல் இன்பம் இதானா. அண்ணே, பாட்டு சத்தம் கேட்குது. அண்ணி குரல் மாதிரியா இருக்கு. யாரோட பாடுறாங்க? மனமேயின் ராஜகுமாரா, வளர் காதல் இன்பம் இதானா. மனமோகன இப்ப எப்படி இருக்கு? மிக நன்றாக உள்ளது. ஒன்ஸ் மோர்.
அப்படி என்றால் மீண்டும் ஒரு முறை தொகை கூடுதலாகுமே. ஆகட்டுமே, தந்துவிட்டு போகிறேன். மோகனாங்கி, இப்போது என் பாடலுக்கு நீ ஆடுகிறாயா? ஆஹா, பாடுங்கள். மாசிலா உண்மை காதலே, மாறுமோ செல்வம் வந்த போதிலே, பேசும் வார்த்தை உண்மைதானா, வேதையை ஏக்க நீங்கள் போடும் வேஷமா? மாசிலே அண்ணி இவ்வளவு மோசமா இருப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. நானும் இதை எதிர்பார்க்கலடா. இருங்க, நீங்க எது வரைக்கும் போகுதுன்னு பாப்போம். கேட்டது பஸ் போற வரைக்கும் பாக்கலாம். அங்க பாருங்க, இப்ப எப்படி தொம்பலாயிரம் இருக்குண்டா இருக்கும். ஆடுறது அடுத்த முன்னாடி இருக்காது. பாடிங்க. என்னங்க நீங்க பணத்தை வாங்குறதுக்குள்ள காரியத்தை கெடுத்துட்டீங்களா? பாத்தியா பாத்தியா, கட்டின புருஷனுக்கு துரோகம் பண்ணதும் இல்லாம காரியத்தை கெடுத்துட்டேன்னு வருத்தப்படுறான். கல்யாணமாக இத்தனை வருஷாச்சு, என் முன்னால ஒரு நாளாவது இப்படி ஆடி இருக்காடி. போங்க மாமா, உங்க முன்னாடி ஆட எனக்கு கூச்சமா இருக்கு. பாத்தியா பாத்தியா, என் முன்னாடி ஆடுறதுக்கு இவ்வளவு கூச்சமா இருக்கா? இந்த டப்பா தலைய முன்னாடி ஆடுறதுக்கு சந்தோஷமா இருக்கா? டேய் பாருங்க, இவன் உனக்கு ராஜகுமார்னா முஞ்சிய பாத்தியா, பத்து வீடு ராத்திரியில பிச்சை எடுத்துங்கிற மாதிரியே இருக்கான். ஒரு என்னங்க ராமரே, சீதை மேல சந்தேகப்பட்டு தீ குளிக்க சொன்னாரு. சந்தேகம் வந்தா செய்ய வேண்டியதுதானே. அவ்வளவு நல்ல வெங்காலே பச்சை வாழை மட்டி அடுப்புல வச்சு எரிச்சிருக்கிறாரு. அது எப்படின்னு பச்சை மட்டை தீ பிடிச்சி எரியும். என்னது புரியா பேசிக்கிட்டு, பத்தினி பச்சை வச்சா வாழை மரமே எரியும். ஆமாமா, நான் கூட இது கூட புரியாம இருக்கே தம்பி. தம்பி கூத்துன்னு ஒரு சாதாரணமா நினைச்சுக்கா தம்பி, அவ்வளவும் சத்தியம் உண்மை. என்னையா கூத்துங்கிறீங்க சத்தியம்ங்கிறீங்க? பத்தினி பத்த வச்சா பச்சை வாழை மரம் கூட எரியும். என்னது பத்தினி பத்த வச்சா பச்சை வாழை மரம் கூட எரியுமா? உண்மை? ஆமா, பத்தினி பத்த வச்சா பச்சை வாழை மரம் கூட எரியும். பத்தினி பத்த வச்சா பச்சை வாழை மரமும் எரியும். என்னங்க இது, சோறாக்குறதுக்கு விறகு எடுத்துட்டு வர சொன்ன வாழை மரத்தை எடுத்துட்டு வந்திருக்கீங்க? வாழை மரம் விறகு ரெண்டுமே ஒண்ணுதான். இதை எடுத்துட்டு போய் அடுப்பத்தை வச்சு சோறு குழம்பெல்லாம் ஆக்கி அரை மணி நேரத்துல எனக்கு போடு. என்ன சொல்றீங்க, வாழை மரத்தை பத்த வச்சு சோறாக்க சொல்றீங்களே, உங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? கேப்படி கேப்ப, கொஞ்சம் ஏமாந்தா நீங்க ஆம்பளைங்களை பைத்தியம் பிடிக்க வச்சிருவீங்களே. மரியாதை எடுத்துட்டு போய் பத்த வச்சு எரி. எப்படி எரியும்? பத்தினி பத்த வச்சா பச்சை வாழை மரம் கூட எரிய முடியும். அதாண்டி இல்ல, அட போங்க, விறகு ஈரமா இருந்தாலும் எரிய மாட்டேங்குது, வாழை மரம் எரியுதா? அப்படின்னா உனக்கு அந்த டப்பா தலையிலுக்கு ஏதோ இருக்கு. இல்லனா அந்த மூஞ்சி பார்த்தா நாயே வாந்தி எடுக்காது. அது கிட்ட போய் உட்கார்ந்துட்டு மனமேவும் ராஜகுமாரா ஆஹா இப்படி எல்லாம் கொஞ்சம் நீ, அதான் உனக்கு உள்ளூர பயம், நம்ம பத்த வச்சா எரியாதுன்ட்டு. இத முதல்ல உங்ககிட்ட குடுத்து பத்த வைக்க சொன்னது யாரு? நம்ம தங்க முத்து கண்ணுசாமி பழனிசாமி தான். முதல்ல அவங்க பொண்டாட்டிங்களை பத்த வைக்க சொல்லுங்க, அதுக்கப்புறம் நான் பத்த வைக்கிறேன். போடி உன்ன மாதிரி அவங்க பொண்டாட்டிலாம், அவங்க எல்லாம் வாழத்தோப்புக்கு நடுவில் போய் நின்னா வாழத்தோப்பே தீ பத்திட்டு எரிய முடியும். இப்ப அவங்க எரிய வச்சா நீ எரிய வைக்கிறீங்க? ஆமா. நிஜமா? ஆமா. இல்லண்ண, வாழை மரத்தோட வரீங்க. எங்க இந்த வாழை மரத்தை பத்தி இருக்க சொல்லு. என்ன புரியாம பேசுறீங்க, பத்தினி பத்த வச்சா இந்த வாழை மரமே எரியுமே. உன் பொண்டாட்டி கொஞ்சம் கூப்பிடு. அடியே இங்க வா, அண்ணன் வந்திருக்காரு. என்ன காப்பி எப்படி சாப்பிடுறீங்களா? சாப்பிடணும். இந்த வாழை மரத்தை எடுத்துட்டு போய் உன் சம்சாரத்தை அடுப்பு பத்த வச்சு காப்பிய போட்டு கொண்டு வந்து குடுக்க சொல்லு, நான் குடிச்சிட்டு போறேன். நீ தான பத்திரி பத்த வச்சா பச்சை வாழை மரம் ஏறும் சொன்னியா? அண்ணன் உங்களை கையெடுத்து கும்பிடுறேன்னு, நானே என் சம்சாரத்தோட மேலோட்டமா குடும்பம் நடத்துறேன். அவளை பத்த வைக்க சொல்லி என் குடும்பத்துல விரிசல உண்டாக்கினாதீங்க. அப்புறம் எதுக்குடா நீங்க சொன்னீங்க? நான் என்கிட்ட சொன்னேன், கந்தசாமி பையன் சொன்னா. கந்தசாமியா? அவனுக்கு இருக்குது இன்னைக்கு. ஏய் போடி உள்ள.
பொண்டாட்டி ரொம்ப அழகா இருப்பா, ஆனா கொஞ்சம் கருப்பு. ஏ சவுதாயி பாடிங்க. என் பொண்டாட்டி வந்துட்டான். இதுதான் கொஞ்சம் கருப்பா, தாரில தலை கூத்துன மாதிரி இருக்கு. சரி, இதை எடுத்துட்டு போய் உன் கொண்டாடி அடுப்பு பத்த வைக்க சொல்லு. இத பிள்ளை பத்த வைக்க முடியும்? யாரும் அவன் இடிச்சு வாயினா இருக்கா? பத்திரி பத்த வச்சா பச்சை வாழை மரம் எரிவு. நீ தான் சொன்ன போடி உள்ள. அண்ணே, நானே குத்து மதிப்பா குடும்பம் நடத்திட்டு இருக்கேன். குடும்பத்துல குழப்பத்தை உண்டாக்கிறாங்க. என்னது குத்து மதிப்பா குடும்பம் நடத்துறியா? அவனை கேட்டா மேலோட்டமா குடும்பம் நடத்துறாங்கிறான், இவனை கேட்டா குத்து மதிப்பா குடும்பம் நடத்துறாங்கிறான். என்னடா ஒரே அடியா குழப்புறீங்க? டேய், உன்பொட்டாட்டி கூப்பிடு. நான் கூப்பிட்டா வரமாட்டான். எது வரமாட்டான்? நீ புருஷன் தானே? ஏதோ ஒப்புக்கு புருஷ. எது ஒப்புக்கா? ஒருத்த மேலோட்டம், இன்னொருத்த குத்து மதிப்பு, இவன் ஒப்புக்கு. அப்ப இதுக்கு வேலையே இல்ல. யக்கா, நீ வந்து பார்த்த வரைக்கும் பாட்டி, நீயுமா பாட்டி? அப்படின்னா இந்த ஊர்ல யாருமே பத்த வைக்க முடியாது. ஊரே அப்படின்னா நீ அப்படி இருந்துட்டு போடி. ஏதோ அந்த காலத்துல ஒரு பழமொழிக்கு சொன்னாங்க, வாழமட்ட பத்து மணி. அத நெசமணி தான் நம்பிட்டு ஊர்ல உள்ள பொம்பளை எல்லாம் பத்தவை பத்தவைன்னு எப்படியே பத்தவை. அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.